மூத்த மகள் ஜான்வி ஒரு உண்மையை சொல்லி தன்னுடைய தலையில குண்டு தூக்கி போட்டுக்கதா பாலிவுட் நடிகை ஸ்ரீதேவி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி இப்போ மாம் படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மூத்த மகள் ஜான்வி கபூர் எப்ப பாலிவுட்ல அறிமுகமாவாங்கன்னு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த நிலையில இத பத்தி ஸ்ரீதேவி பேசும்போது, படங்கள் நடிக்கிறதுக்காக மட்டுமே நான் நடிக்கிறது இல்ல, எனக்கு என் குழந்தைகள் தான் முக்கியம். இங்கிலீஷ் பட ஷூட்டிங் வந்து எனக்கு வசதியா இருந்துச்சு, என்ன பிஸியா வச்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்ல, என்ன தேடி வரக்கூடிய எல்லா படங்களையும் ஒத்துக்கறதும் இல்ல, எனக்கு கதை பிடிச்சிருக்கணும், என்னுடைய கதாபாத்திரம் பிடிச்சிருக்கணும், என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடப்பேன். 10 இல்ல 20 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இப்ப என்னால செய்ய முடியாது. என் குழந்தைகள்லாம் என்ன பார்த்து பெருமைப்படணும். என்னுடைய மூத்த மகள் ஜான்வி என்ன மாதிரி, அவளை பார்க்கும் போது என்ன பாக்குற மாதிரி இருக்கும். என்னுடைய இளைய மகள் குஷி ரொம்பவே துணிச்சலானவ. ஜான்வி நடிகை ஆகுறத நான் விரும்பல. ஒரு தடவை ஜான்வி கிட்டக்க நீ என்ன ஆகணும்னு யாரோ கேட்டதுக்கு டாக்டர் ஆகணும், ஆனா நிஜத்துல இல்ல படத்துல என்ன சொல்லியிருக்கா. ஜான்வி நடிகை ஆகணும்னு தீர்மானிச்சு அதை தெரிவிக்கும் போது என் தலையிலேயே குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு என் மகளுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி. இப்படி ஜான்வி சீக்கிரமே பாலிவுட்ல அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீதேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.